அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் நடந்த 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். இது எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க அதை முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 63 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 3 மார்க்கும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பயோபாட்னி வந்து அப்லோடு பண்ணியிருந்தோம். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட் தந்தீங்கன்னா அந்த பயோபாட்னி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இது வந்து பியூர் சயின்ஸு பாட்னி ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும். இது வந்து 3 மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 63 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு 60 5 மார்க் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. படிக்காமல் வந்தால் படிக்க முடிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. பொதுவாக பாட்னியை பொறுத்த வரைக்கும் டிராயிங் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அதுக்கடுத்து வேறுபடுத்துக பண்புகள் பயன்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளாம் படிச்சிங்க. வேறுபாடு ஒரு அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வேறுபாடு கொஸ்டின் வந்து படிச்சிங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவர செல் விலங்கு செல் அந்த வேறுபாடு படிச்சிங்க. ப்ரோகாரட்டிக் யூகாரட்டிக் அந்த வேறுபாடை படிச்சிங்க. PS1 PS2 அந்த வேறுபாடு இதெல்லாமே படிச்சிங்க. ஒளிச்சுவாசம் இருள்சுவாசம் C3 C4 இந்த மாதிரியான வேறுபாடுகள் கேள்விகளை படிச்சிங்க. கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் அந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே படிச்சிங்க. உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோடு பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து PDF-ஆக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.